ஒன் இயர்க்குள்ள நீங்கள் டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் முழு பைபிளையும் வாசித்து முடிக்கலாம். ஸோ எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? அந்த பேப்பர் மேலே கையை வைங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. இந்த பைபிளை படிக்கிறவங்க இடறமாட்டாங்க. இந்த வசனத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எல்லாரும் கை வச்சு, ஆண்டவரே அடுத்த வருஷம் நாம் வரும்போது பாஸ்டர் நன்றி சொல்வதற்கு எழுப்பி விடும்போது நான் பைபிள் முழுக்க படித்து முடிச்சிட்டேன், எந்த தடையும் எனக்கு வரக்கூடாது, படிக்கிறதுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டை கத்தர் எங்களுக்கு தாங்க, நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஆவியானவர் அந்த வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ள என்னை கொண்டு போகணும்னு ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமே சத்தமா நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் கேட்பேன் உங்கள்கிட்ட. நல்ல கைய வச்சு, ஆண்டவரே இதுவரையிலையும் 40 வயசாச்சு, 45 வயசாச்சு, 30 வயசாச்சு, ஒரு டைம் கூட பைபிளை வாசிச்சு முடிக்கல அப்படின்றவங்க கண்டிப்பா ஒரு பொருத்தனை எடுங்க. 2024 முழு பரிசுத்த வேதாகமத்தையும் கண்டிப்பாக படிச்சு முடிக்கக்கூடிய ஒரு கிருபைய கர்த்தர் எனக்கு தருவார். ஒவ்வொரு சாப்டரையும் படித்து முடிக்க முடிக்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் உங்க தலைமையில அப்படியே வரும்னு நான் நம்புறேன். தகப்பனே, இந்த பொருத்தனையை அங்கீகரிப்பீராக, இந்த தீர்மானத்தை கத்தர அங்கீகரிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் இதில் கலந்து கொண்டு இந்த புதிய வருடத்தில் இந்த வேதத்தை படித்து முடிக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ இந்த கவருக்குள்ளே இன்னொன்று இருக்கும். இன்னொன்று என்ன சொல்லுங்க? ரொம்ப முக்கியமான ஒன்று, உங்களுக்கு உங்களுடைய தீர்மானம். ஓகே, ஃபஸ்ட்டு 2024 என்னுடைய சின்ன தீர்மானம், ரொம்ப குட்டியாக தான் கொடுத்துருக்குறோம், எக்ஸ்ட்ரா நீங்கள் எழுதிக்கலாம். நம்பர் 1, 260 நாட்களுக்குள் முழு பரிசுத்த வேதாகமத்தையும் வாசிக்கிறதற்கு வாக்கு கொடுக்கிறேன். ஆம் இல்லை. வாரத்திற்கு ஒரு முறை இரவு 12 மணி முதல் 1 மணி வரை ஜாமக்காரன் ஜபத்தில் கலந்து கொள்ளுகிறேன். ஆம் இல்லை. சபையில் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன். ஆம் இல்லை. என் பிறந்த நாள் அன்று ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். வாரத்திற்கு ஒரு முறை குடும்பமாக சபையில் வந்து ஜெபிக்க விரும்புகிறேன். பைபிள் ஸ்கூல் ஊழியத்திலே பங்கு கொள்ள விரும்புகிறேன். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.